வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் சில இடங்களில் செயல்படவில்லை என்ற புகார் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தலைமைச் செயலகத்தில் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் மாநிலங்களவை உறுப்பினர் என்ஆர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் வேண்டும் என்று விரும்பினால் அந்த சிசிடிவி புட்டேஜ்களை தந்திட வேண்டும் என்ற ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஸ்ட்ராங் ரூமைக்கு சுற்றி உள்ள இடங்களில் எந்த ட்ரோன் போன்ற கருவிகள் பறந்திடக்கூடாது, நோ ட்ரோன் ஃபிளையிங் ஏரியா என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தை கேட்டிருக்கிறோம். வாக்கு பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமைக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 மீட்டர் அந்த சுற்றளவுக்கு இருக்கு. எந்த ட்ரோன் போன்ற சாதனங்களை இயக்குவதற்கு அனுமதிக்க கூடாது, அதற்கான உரிய உத்தரவுகளை காவல்துறைக்கு தந்திட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையை கொடுத்திருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளையும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். அதாவது வாக்காளர் பட்டியல் என்பது வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரகாரம் தயாரிக்கப்படக்கூடிய பட்டியல். இந்த பட்டியலை தயாரிப்பது தேர்தல் ஆணையத்தினுடைய முழுமையான பணியாகும். அந்த பணியில் வேற யாரும் தலையிட முடியாது. அந்த வாக்காளர் பட்டியலை எப்போதெல்லாம் ஒவ்வொரு வருடமும் சீரமைத்துக் கொண்டே வருவார்கள். தேர்தல் வருடம் அப்போது குறைந்தபட்சம் 3 தடவையாவது அந்த வாக்காளர் பட்டியலை மாதிரி பட்டியலை வெளியிட்டுக் கொண்டே இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க. 4 வாரங்களுக்கு ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கேம்ப்ஸில் அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்டுகள் அவங்க போயிட்டு எங்களுடைய பெயரெல்லாம் விட்டு போயிருக்குன்னு கேட்கலாம், நீக்க வேண்டிய பெயர்களை நீக்க வேண்டும் என்று கேட்கலாம். அதையெல்லாம் விடுத்து விட்டு அந்த சட்டத்திலேயே சொல்றாங்க, நாமினேஷன் வித்ரா பண்றதுக்கு கடைசி நாட்களுக்கு பிறகு இந்த வாக்காளர் பட்டியலை எந்த திருத்தமும் செய்ய முடியாது. அரசியல் கட்சிகளும் குறிப்பாக வாக்காளர்களும் தங்களுடைய வாக்குகள் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது, தேர்தலுக்கு முன்பாக உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. இது மக்களோடு பணியாற்றக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லோரும் செய்வாங்க. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் மட்டும் கட்சி நடத்துறவங்களுக்கு அது தெரியாது. அவங்க அந்த சட்டத்தை படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். சிஇஓ அந்த நோ ட்ரோன் ஃப்ளையிங் ஜோன் அதற்கான உரிய அறிவிப்பை வந்து அறிக்கையை வந்து காவல்துறைகிட்ட அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. சிசிடிவி கேமராக்கள் நிச்சயமாக பழுதடையாமல் பார்த்து கொள்வோம் என்ற உறுதியை கொடுத்திருக்க. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் சொல்றேன், எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்ல அந்த வயர்ஸ் பழுதாயிருக்கு, அதனால அந்த 20 நிமிடம் இதுவாயிருக்கு. எல்லா வேட்பாளருடைய வேட்பாளர்களையும் வேட்பாளர் ஏஜென்ட்டையும் கூட்டு போய் காமிச்சிருக்காங்க, ஸ்ட்ராங் ரூம் சரியாக இருக்கு. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டை முழுவதுமாக கண்காணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் திமுக வழங்கியிருக்கிறது. அதன் பின்னர் என்ஆர் இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.